ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் கடாய் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுக்கலாங்க பேஸ்ட் அரைக்க வேணாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒன்று சேர்த்துருக்கேன் ஸோ இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஹாஃப் கேஜி சிக்கனை நம்ம நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வாடை சிக்கன் வாடை அடிக்காது ஸோ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாங்க பேஸ்ட்டாக இல்லாமல் நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து கழுவிருக்கோம் ஸோ ஹாஃப் டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன்லேயே தண்ணி விடுங்க ஸோ நம்ம அந்த தண்ணியிலையே நம்ம தண்ணி விடாமல் சிக்கனை நல்லா வதக்கிக்கலாங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிறதுனால அதனோடய ஃப்ளேவரே நான் தனியாக சிக்கன் கடைக்கு இதனோடய ஃப்ளேவர் தனியாக கொடுக்கங்க கூடு கொத்தமல்லி தண்ணியும் நம்ம சேர்த்து வைக்கலாங்க சேர்த்து அந்த தண்ணியிலையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மசாலா தண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஸோ அந்த டைம்ல நம்ம சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக காரத் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாங்க நமக்கு இப்போ சிக்கன் கடாய் ரெடி ஆகிட்டுங்க கொத்தமல்லி சேர்த்து நம்ம கூடவே ஒரு கிளர் கிளறி விட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஈஸியான ஜூஸியான நமக்கு சிக்கன் கடாய் ரெடி ஆகிட்டுங்க இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூடான சாதத்துக்கு ரசம் வச்சு பருப்பு ரசம் வச்சு சிக்கன் கடாயி நம்ம சாப்பிட்லாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்